காந்தி ஜெயந்தியன்று மது விற்பனை செய்ய அரசு தடை செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் அரசு மதுபான கடையான டாஸ்மாக் மதுக்கடை அருகிலேயே காந்தி ஜெயந்தியன்று மது விற்பனை செய்த கொடுமை. தமிழக அரசும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகமும் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அரசு மதுக்கடைகளுக்கு விடுமுறை அறிவித்து காந்தி பிறந்த நாளில் மது குடிக்கக்கூடாது என்பதற்காக தடை விதித்து இருக்கும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா இறையமங்கலத்திலிருந்து வெள்ளியம்பாளையம் செல்லும் வழியில் உள்ள அரசு மதுபான டாஸ்மாக் கடை அருகில் முட்புதரில் கொக்கராயன்பேட்டை சேர்ந்த கார்த்தி என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனையை படு ஜோராக செய்து கொண்டிருந்தார். மகாத்மா காந்தி பிறந்த நாளிலும் இதனால் அப்பகுதி மது பிரியர்களுக்கு மது அருந்தும் வாய்ப்பு கிடைத்தது. இதனால் அப்பகுதியில் மது பிரியர்களுக்கு இன்றும் மது அருந்தும் வாய்ப்பு கிடைத்தது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் காந்தி பிறந்த நாளிலும் அரசு அறிவித்துள்ள தடை செய்துள்ள காந்தி ஜெயந்தி அன்று மது விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் மீறி மது விற்பனை செய்து கொண்டு இருப்பதை கண்டு மிகுந்த வேதனை அடைந்தனர். இல்லை சாமி, எனக்கு 500 ரூபா கொடுத்துருவோம். நாங்கள் பயணம் இருக்கிறேன், பயணம் இருக்கிறேன்.